ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் பிறந்த குழந்தைக்கு, அதாவது 0 to 1 month இருக்கிற குழந்தைக்கு ஜாப்பில் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம குழந்தைங்கக்கிட்டேருந்து அளவு எடுக்கிறதுக்கு முடியாது. ஃபுல் லென்த் வந்து 9 inch இருக்குது. இந்த ஷோல்டர் மேலே எட்ஜிலேருந்து கீழே வரைக்கும் மெஷர் பண்ணிக்கிறேன், 9 inch இருக்குது. நெக்ஸ்ட்டு செஸ்ட் அளவு, ரெண்டு ஹோமோல் எட்ஜிலையும் இன்ச் டேப் வைக்கலாம், 9 inch இருக்குது. பாட்டமில் 10 inch இருக்குது. தென் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் டோட்டலாக 7 inch இருக்குது. ஸோ அதில் வந்து ரெண்டு ஷோல்டருக்கும் 1.5 inch, நடுவில் வந்து 4 inch. இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோமோலுக்கும் நெக்குக்கும் நமக்கு சீம் அலவன்ஸே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அங்கரக்கா மாடலுக்கு இவ்வளோ இருக்குது, நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் செஸ்ட்டு 9 inch இருக்குது, அதில் பாதி வந்து 4.5 inch. ஸோ அதில் ஒரு பக்கத்து பாதியில் இன்னும் பாதியாக பண்ணிக்கலாம், அது வந்து 2.5 inch. ஸோ இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து 2.5 inch நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இந்த சைடுக்கும் இருக்குது, உள்பக்கமாக இருக்கிற பீஸ்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே 2.5 inch நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஹார்மோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எட்ஜும் இந்த எட்ஜிலையும் இந்த எல் ஸ்கேல வந்து கரெக்டாக செட் பண்ணுறேன். ஸோ இந்த எல் ஸ்கேல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அளவுலாம் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ மேலேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக 3 inch இருக்குது. ஸோ ஹார்மோல் அளவு 3 inch. அதையே நம்ம இப்படி தள்ளி வச்சு பார்த்தாக்கா இங்கேருந்து இங்கே 3 inch இருக்குது. ஸோ தட் நமக்கு ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1/2 inch தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்து நம்ம 1 inch கொடுத்துக்கலாம். இதில் ஒரு லைட்டாக 3/4 inch இருக்குது, நம்ம 1 inch கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து 2.5 inch இருக்குது, அதையும் நோட் பண்ணி. இது வந்து கொஞ்சம் சில்க் குவாலிட்டி இருக்கிற ஃபேப்ரிக் இது. ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து லைனிங் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காட்டனில் ஸ்டிச் பண்ணுறதுனால தான் லைனிங்லாம் தேவையில்லை. இது வந்து நெக் லைன் ஹார்மோல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இந்த கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லைனிங்கோட அளவு வந்து 25 inch லென்த் இருக்குது. இதோட அகலம் வந்து 1/2 inch இருக்குது, நமக்கு 9 inch தான் தேவை. ஸோ 1.5 inch நம்ம வந்து தையலுக்காக எடுத்துருக்கோம். இது அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் சைட்லேருந்து 2.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது அங்கரஹா மாடல்ன்றதுனால ஒரு சைடில் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரண்ட் சைடில். ஸோ அந்த எக்ஸ்ட்ராங்கிறது நம்ம வந்து 2.5 inch நம்ம பார்த்தோம், அதை தான் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கலாம், இந்த லைன் மாறாமல் இருக்கிறதுக்கு, அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து அப்படியே இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த பக்கம், இன்னொன்று அந்த பக்கம். இதை மறுபடியும் ஒரு முறை மடிச்சுக்கலாம். இந்த சைட்லேருந்து அப்படியே மடிச்சுக்கிறேன் அண்ட் இதை அப்படியே அயன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தது தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணி கட் பண்ணது வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன். ஸோ அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த பிக்சர் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபுல் லென்த் வந்து தையலுக்கும் சேர்த்து 10 inch எடுத்திருக்கோம். பாடிஸ் வந்து நமக்கு செஸ்ட் அளவு டோட்டலாக 9 inch, அதனால் 4.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா சீம் அலவன்சஸ்க்காக ஒரு ஆஃப் லைனுக்கு ஃபுல்லாக லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு 1/2 inch ஷோல்டர் ஸ்லோப் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட நெக் விட்த்தும் சரி ஷோல்டர் அளவு எல்லாம் சேர்த்து 3 inch. ஸோ இந்த பக்கம் 1.5 inch, இந்த பக்கம் 1.5 inch. பேக் நெக்கு 1.5 inch கட் பண்ணிட்டேன். மேலே அந்த ஷோல்டர் ஸ்லோப்பும் கட் பண்ணிட்டேன். ஹார்மோல் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து 3.5 inch, அதுதான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்படி இருந்தது. மேலேருந்து நம்ம இந்த லைன் போட்ட இடத்துலேருந்து 3.5 inch, அதுதான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹார்மோல் ஷேப் அப்படியே பண்ணிட்டேன். பாட்டம் சைட்லேயும் 1/2 inch ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் அங்கரஹா மாடலுக்கு ஷேப் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் இந்த மாதிரி சென்டர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஏற்கனவே இந்த லைன் நம்ம மார்க் பண்ணது வந்து 2.5 inch, நம்ம அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்த அளவு தான். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம்.
மெயின் கிளாத்தோட ராங் சைட் மேலே லைனிங் கிளாத்தை அப்படியே வச்சுருக்கேன். இது பேக்கு, இது ரெண்டும் ஃப்ரண்ட்டு. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது லைனிங்க்கு ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணிக்கலாம். இப்போ மூணுத்தையும் கம்ப்ளீட்டாக லைனிங்கோட மெயின் பீஸை கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூணு பீஸையும் லைனிங்கோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாக்டாக அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் தையலோட சீம் அலவன்சஸை பேக் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸை இந்த பக்கம் சென்டர்லேருந்து அப்படியே நெக்கை கம்ப்ளீட்டாக சரவுண்ட் பண்ணி அந்த பக்கம் வரைக்கும் தைக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு பக்கத்தில் மடித்து தைச்சிக்கிறேன். கீழ்ப்பக்கத்துலேருந்து அப்படியே வந்து இந்த நெக்கை ஃபுல்லாக நெக்குக்கு அப்படியே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். கர்வாக இருக்க இடத்துலலாம் சின்ன சின்ன கட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். தையலில் படாத மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டிருக்கேன். இதை அப்படியே மடிக்கும் போது அந்த 1/2 இன்ச் நமக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். இதை அப்படியே பேக் சைடில் மடக்கி சின்னதாக பைப்பிங் தெரிகிற அளவு வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஹாமோலியும் ஒரு பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடல் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும்னா அதோடய கிளியர் ஃபோட்டோவை என்னோடய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோடய வீடியோஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாமோலியும் நெக்லேயும் இந்த க்ராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு தையல் போட்டிருக்கேன். அப்போ தான் அதை வந்து படிஞ்சிருக்கும். ஆறு நாட் ரெடி பண்ணியிருக்கேன். உள்பக்கம் 2, வெளிப்பக்கம் 4 தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுன்றத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். உள்பக்கம் வந்து ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வெளிப்பக்கம் வந்து இந்த இடத்துல 2, இந்த சைடில் வந்து 2, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கேயே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்பக்கத்து இது ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வெளிப்பக்கமாக அந்த நாட் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு பாடி சைடில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த நாட்டை வந்து உள்பக்கமாக நம்ம கட் முடியும். நெக்ஸ்ட்டு வெளிப்பக்கமாக தெரிய போகிற நாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நான் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை உள்பக்கமாக வச்சுட்டு இன்னொரு சைடு இது மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு தான் கொடுத்தேன். ஸோ அதனால் கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சைடில். மீதி 2 நாட்டையும் நம்ம ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கீழ்ப்பக்கம் இந்த எட்ஜ்லேருந்து 5 எட்ஜ் வரைக்கும் அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தச்சுக்கலாம்.
நான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஜாப்லாம் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் நியூ பார்ன் பேபிக்கு, லைக் 0 to 3 months இருக்க குழந்தைக்கு. இது வந்து யூடியூப் வீடியோக்காக ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட் ட்ரெஸ் வாங்கி அதுக்கேற்ற அளவுக்கு ரெடி பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் கிளாத்தில் நம்ம இந்த பேபிக்கு வந்து ஒரு ஜாப்லாவும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட ஃபினிஷிங்கும் அழகாக இருக்குது, இதோட கிளாத்தும் நல்லா மேட்சிங்காக இருக்குது, பிளாக் வித் ரெட் காம்பினேஷன். இதுக்கு பாட்டமில் வந்து குட்டியாக ஒரு ட்ரௌசர் பிளாக் கலரில் போட்டால் இல்லை ஜட்டி போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதை உள்பக்கம் கட்டிட்டு இந்த பிளாக் கலர் நோட்டை வந்து வெளிப்பக்கம் கட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். சி ஆல் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.